மச்சி வர்சஸ் மச்சி. ரஜினி மட்டும் அரசியலுக்கு ரொம்ப இஷ்டம் நினைக்கிறேன். இப்ப நம்ம தலைவர் டவுசர் ஆகுறப்ப நம்ம தலைவர் தான் சும்மா இருப்பாங்களா, இல்ல நம்ம தலைவர் ரசிகர் தான் சும்மா இருப்பாங்களா? இவரு கூட தான் போன இதுல வந்து பிஜேபி ஆபீஸ் போனாரு, அவர் டவுசர் அவுத்து நொங்கு நொங்கு நொங்க இல்லையா மச்சான். இவர் போய் நம்ம தலைவர் டவுசர் ஆக போறாங்களா மச்சான்? சொல்ல மச்சான், இயற்கை ஆர்வலர்ன்றாங்க, ஆனா ஒரு விமர்சனம் கூட ஒழுங்கா பண்ண தெரியல. தமிழ் எவ்வளவு நல்ல வார்த்தை இருக்கு, ஆனா ஒரு டவுசர் தான் பிடிச்சிட்டு போல மச்சான். நல்லா சொன்ன மச்சான், நான் டைலாக் ஒன்னு சொல்ற பாரு மச்சான், கேளு மச்சான். டைலாகா? ஆமா மச்சான். நம்ம இப்ப வந்து எலி பொந்து ஒண்ணு இருக்கு, அதுல புகையை விட்டா எலி அப்படி பட்டு பட்டுன்னு ஓடும் இல்ல, அதே மாதிரி நம்ம தலைவர் வந்து அரசியல் வேலை வந்து பட்டு பட்டு நடந்துட்டு இருக்கு மச்சான். சில விமர்சனம் எழுந்திருக்குதான் செய்யும், அதெல்லாம் தட்டி விட்டுணும், அப்படியே தட்டி விட்டுறணும் மச்சான். அதை விட்டு இன்னொரு டைலாக் ஒண்ணு சொல்றேன் பாரு மச்சான், இவனுக்கெல்லாம் வந்து எலி மாதிரி மச்சான், நம்ம தலைவர் வந்து புலி மாதிரி எலி எல்லாம் அடிச்சு ஓட விட்டு மக்களிடையே ஓட்டு வேட்டையை நடத்திய கோட்டையில கொடிய நாட்டுவாரு மச்சான். நம்ம தலைவர் கோட்டையில கொடிய நாட்டுவாரு மச்சான். சூப்பர் மச்சான். மச்சா அடுத்த நிமிஷம் மச்சான், மச்சா அடுத்த நிமிஷம் நம்ம தலையை பத்தி மச்சான், தலையை பத்தி எடுத்து விட மச்சான். மச்சா இப்பதான் மச்சான் நம்ம நேர்கொண்டே பாரு வந்து நம்ம அச்சீவ் வந்து டைரக்ட் பண்ணாரு. ஆமா மச்சான், தலை 60 அவர் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிதான் சொன்னாங்க. ஆனா அத பத்தி ஒரு அப்டேட் வரல மச்சான். ஆமா ஆமா, சமீபத்துல வந்து ஒரு போட்டோ ஒண்ணு லீக் ஆச்சு மச்சான். அந்த போட்டோல வந்து பார்த்தா மறைமுகமா ஏதோ ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி அப்படி தெரியுது மச்சான். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, இது வந்து ஷூட்டிங் எல்லாம் எடுக்கல, சும்மா போட்டோ ஷூட்டுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மச்சான். அந்த போட்டோ ஒண்ணு லீக் ஆச்சு மச்சான், பாக்கவே இல்லை மச்சான். காட்டுற பாரு மாமா, போலீஸ் கட்டப்பெல்லாம் போட்டுன்னு வேற லெவல இருக்காரு பாரு மாமா, உடம்புலாம் குறைச்சி கெத்தா செம்மையா போலீஸ் ஷூட்டிங் மாதிரி தான் தெரியுது. ஆனா அது வந்து சும்மா மச்சான், சும்மா ஷூட்டிங் போட்டோ இது போட்டுருக்காங்க, இதெல்லாம் நல்லா இருக்குது. உலகம் சுற்றும் வாலிபன் வைக்கலான்னு, ஆனா வந்து அந்த உலகம் சுற்று வாலிபன் பேர் வந்து ஒருத்தர் காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காரு. இப்ப வந்து அந்த உலகம் சுற்று வாலிபன் நம்ம எம்ஜிஆர் நடிச்சதுல அது வந்து டிஜிட்டல்ல மாத்திட்டு இருக்காங்களா, அந்த படம் திரைக்கு வரப்போதும், அதனால வந்து அந்த இது வந்து நாங்க கொடுக்க மாட்டோம், பேரு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. புது போட்ட படத்துல வேற வேற லெவல்ல பண்ணிட்டாரு, அதுவும் கேங்ஸ்டர் படம் வேற சொல்ற, இந்த படமும் வேற லெவல்ல இருக்கும் மச்சான். சூப்பரா இருக்கும். என்ன மச்சா அடுத்த நிமிஷம் என்ன மச்சான்? மச்சான் நம்ம விஜயானந்த பத்தி தான். யார், நம்ம தளபதி பத்தியா? தளபதி பத்தி தான். இப்ப வந்து நம்ம தளபதி பிகில் படம் வச்சிருக்கேன், தீபாவளிக்கு வரும்போது எல்லாருக்கும் தெரியும். இப்போது அதே மாதிரி தளபதி 60 ஷூட்டிங் நடந்திருக்குல்ல, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர் எடுக்கிறாரு, அதேதான் வந்து இப்ப புதுசா ஒண்ணு இது பண்றாங்க. தளபதியோட 65 படத்து வந்து பேரரசு தெரியுமா உனக்கு? தெரியும் மச்சான், அதான் சிவகாசி திருப்பதி பட்டம் வேற லெவல் எடுத்தாரு மச்சான். திருப்பதியா? திருப்பாச்சி மச்சான். திருப்பாச்சியா? அந்த படம் எல்லாம் எடுத்தாருல, அவர் வந்து எடுக்க போறாங்க மறுபடியும் விஜயானந்த் கூட வந்து கூட்டணி வச்சாராங்க. இவங்க கூட்டணி வந்து தோத்ததே கிடையாது, அவர் விஜயானந்துக்காக வந்து ஒரு கதை எழுதி அதை அவர் டைரக்ட் பண்ண போறோம். இது அதிகாரப்பூர்வமா சொல்லல, இது ஒரு உண்மையா பையன் தெரியல, ஆனா நல்லா இருக்கு இந்த நியூஸ். நல்லா இருக்கு மச்சான், ஏற்கனவே வந்து இவங்க ரெண்டு பேரும் காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கும், வேற இவரு வேற லெவல கதை யோசி வச்சுக்கிறாருன்ற, வேற லெவல இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச படம் வேற லெவல இருக்கு. சரி மச்சான், இதே மாதிரி நியூஸ் என்ன பண்ணும், இந்த மாதிரி நியூஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணும், கமெண்ட் பண்ணும், லைக் பண்ணும், அப்புறம் ஷேர் பண்ணும், அப்படி எம்கே என்டர்டைன்மெண்ட் சேனல் பார்க்கணும். நன்றி.